எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் விஜய். ஆக்சுவலாக நான் திருச்செங்கோட்டில் வரேன். ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து ப்ரைசிங் அவேர்னஸ். ஸோ இன்னைக்கு ப்ரைசிங் அவேர்னஸோட நம்ம முக்கியமாக அவேர்னஸ் எந்த பிஸ்னஸ் பண்ணுறப்போ முக்கியமாக அவேர்னஸ் தேவை. இப்போது நம்ம இந்த அவேர்னஸ் பார்த்தப்போ நம்ம முக்கியமாக நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஒரு கிளாஸ் விசாரிச்சிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து இந்தியன் அஃபிலேட்டட் ஒரு ஆர்கனைசேஷன் தான். நம்ம அதை பற்றி ஒரு கேஸ் எடுத்து பண்ணியிருந்தேன். நான் அதுதான் ஒரு ஜாயின் பண்ணி ஒரு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக் முன்னாடி ஜாயின் பண்ணலாம் இருந்தேன். ஆக்சுவலாக நான் உங்களோட கிளாஸ் பார்த்து ஏதோ ஒரு என்னோட லக்குன்னு சொல்லலாம் இதை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம அந்த ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தபோது தான் புரிஞ்சிச்சு. நம்ம வந்து ஒரு இந்தியன் அஃபிலியேட் மற்ற நம்ம ப்ரைவேட்டாக அவங்க வந்து ஒரு கிளாஸஸ் டீச் பண்ணி நம்ம அதனோட நம்ம ஒரு இந்தியன் ஒரு தமிழ்நாடு இது மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு ப்ரொமோஷன் கவுன்சில் மாதிரி இருக்குது. அவங்களே அப்படி நம்ம மக்கள் ஏமாறுறோம். முக்கியமாக நம்ம அதை வந்து ஒரு அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோமா நம்ம ஒரு எக்ஸ்போர்ட்னு பார்த்தோம்னா ஒரு போர் முக்கியமானதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட் எடுத்து அந்த ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் எடுத்து கம்யூனிகேஷன், அது ப்ரைசிங். இப்போ நம்ம ப்ராடக்ட்னு எடுத்தோம்னா நம்ம வந்து பொதுவாக நம்ம அதை எக்ஸ்போர்ட்னு ப்ராடக்ட் எடுத்தோம்னா இந்த அக்ரி ப்ராடக்ட்டு, கார்மெண்ட்ஸு, அதிகபட்சம் அக்ரி ப்ராடக்ட்ஸ், ஸ்பைசஸ் இது மாதிரி தான் நம்ம வரும். அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அது இல்லாமல் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொட்டி கிடக்குது. நம்ம அதை வந்து ஒரு சின்ன ப்ராடக்டாக தான் இருக்கும், ஆனால் அதோட வேல்யூ வந்து வெளிநாட்டில் அதிகமாக இருக்கும். நம்ம அதை ஒரு ஆர்&டி பண்ணாமல் விட்டுறதுனால நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம இது மாதிரி ஒரு மென்டார், ஒரு குட் மென்டார் இல்லாமல்னால நம்ம எகைன் அகைன் இந்த ஒரு புதக்குள்ளே உள்ளுற மாதிரி தான் அந்த ஸ்பைசஸ் அக்ரி அதே மாதிரி போய் உண்டுட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் எடுத்தோம், அந்த ப்ராடக்ட் நம்ம கையிலே வச்சுருந்தா நம்ம வந்து யாரும் பார்க்க போகிறோம் சார். அதை அந்த ப்ராடக்ட்டை நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும். அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க உண்டு. இப்போ மார்க்கெட்டிங்கே வரப்போ நம்ம கஸ்டமர் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் வெளிநாடு போய் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால ஒரு இப்படி நான் எங்கிட்ட ப்ராடக்ட் இது மாதிரி இருக்குது அப்படின்னு காமிக்கல. இப்போ வந்து டிஜிட்டல் ஐட்ஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாஸ் இருக்கனால நம்ம ஈஸியாக நம்ம ஆக்சஸ் இருக்குதான். இப்போ அந்த இப்போ ப்ராடக்ட் தான் வந்து காமிச்சோம். அந்த ப்ராடக்ட்டு காமிச்சப்ப மேலே அப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம நெகோசியேஷனில் வரும் கம்யூனிகேஷன். இப்போ கம்யூனிகேஷன் வரப்போ நம்ம அங்கே எப்படி நம்ம உரையாடல் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ எப்படின்னா நம்ம அவங்க ஒரு மாதிரி லாங்குவேஜஸ் அவங்க கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். நம்ம அந்த ப்ராடக்ட்டு அவங்களோட யூசேஜே வேறு இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டு அவங்க வேறு மாதிரி யூசேஜ் பண்ணுவாங்க. நம்ம அந்த கம்யூனிகேஷன் வந்து லாஸ்ட்டு பார்த்தா ப்ரைசிங் வருது. அந்த ப்ராடக்ட்டு வந்து நம்ம ப்ரைசிங் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நாமளும் ஒரு லாபத்துக்கு தான் பார்க்குறோம், நம்ம ஒரு பையரும் லாபத்துக்கு தான் பார்க்குறாங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம ஒரு லாபத்துக்கு தான் பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த ப்ரைசிங்னு முக்கியங்கிறது வந்து நம்ம அந்த புள்ளி இதனால வரைக்கும் அந்த ஒரு 120,290 அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இதனால வரைக்கும் இந்த 120,000 தான் பார்த்துருப்போம். சாரோட கிளாஸுக்கு மேலே அந்த புள்ளிக்கு மேலே எவ்வளோ அது முக்கியமான ஒரு விஷயம். அந்த புள்ளினால நம்ம இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு கேஜி மெட்ரிக் டன் அது மாதிரி அது ஒரு வேற விஷயம். இந்த கேஜி இந்த பேக்ஸும் வரப்போ ஓகே கே வரப்போ நம்ம அதோட எவ்வளோ நம்ம இழக்கிறோம் அது முக்கியமானது வந்து அது நம்ம இழுத்து விட்டுரும் சார். நம்ம வந்து ஒரு நியூ பையராங்கிறப்போ நம்ம ஒரு இது மாதிரி ஒரு ப்ராப்பர் ஒரு நாலேஜ் இல்லாமல் ஒரு ப்ரைசிங் இல்லாமல்ங்கிறப்போ மாட்டிக்குவோம். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஒரு ப்ரைவேட்ல தான் அட்டன் பண்ணியிருக்கேன். நம்ம அட்டன் பண்ணுறப்ப அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக அந்த ப்ரைசிங்னு வராது. ஆக்சுவலாக அது பேரே எஃப்ஓபி தான். அதை நான் ப்ரைசிங்னு கூட எனக்கு அது இல்லை, எஃப்ஓபின்னு தான் வரும். அதான் ஒரு சார்ட் மாதிரி இருக்கும், ஆக்சுவலாக அந்த ஸ்லைட்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம இது மாதிரி இது வரைக்கும் வரும். ஆக்சுவலாக அதில் வந்து எக்ஸ்பெக்ட் கூட இல்லை, ஒரு இந்த எஃப்ஓபி அண்ட் சிஎஃப் தான். எஃப்ஓபிங்கிற வந்து நம்ம இது மாதிரி நின்றுவோம், ஆக்சுவலாக நம்ம அந்த போர்ட் வரையும் கொண்டு போயிடுவோம், அதுக்கு மேலே அவங்களே பார்த்துக்குவாங்க. நம்ம அக்கௌண்ட் வந்து இதுக்கு அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் வரத்து நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துடணும். அவங்க வந்து அமௌண்ட் போட்டுருவாங்க, அதுக்கு மேலே வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி தான் என்னன்னா நம்ம அடுத்து சிஎஃப் அது மாதிரி இருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம இது வந்து இவ்வளோ ஒரு நம்ம ஆக்சுவலாக நம்ம கிளாஸு நம்ம 12 டேஸ் மேலே போயிருக்குது. நம்ம ஒவ்வொரு விலாவரியாக இருக்குது. நம்ம இதை இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கால்குலேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை எவ்வளோ நம்ம இது மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு தியரிட்டிக்கலாக போயிட்டுங்கிறப்ப நல்லா இருந்துச்சு சார். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைசிங்கில் ஒரு சின்ன இந்த பஃபர் வேல்யூ சொல்லணும். பஃபர் நம்ம அந்த பஃபர் வேல்யூ நமக்கே தெரியாமல் வந்து எவ்வளவோ நம்ம லாஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் வந்து லாபம் இன்னும் எடுக்க முடியும், ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு வேல்யூ நம்ம எக்ஸ்ட்ரா நங்காமல் நம்ம அதை வைக்கிறப்போ நம்மளோட
கெயின் அடிஷ்னல் ப்ராஃபிட் வந்து நம்ம நமக்கு தெரியாம லாஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து சின்ன சின்னதாக நம்ம ஒரு அவேர்னஸ் இது மாதிரி ஒரு ப்ரைசிங் அவேர்னஸ் ஒரு கம்யூனிகேஷன் அது ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தோம்னா அது எக்ஸ்போர்ட் ரொம்ப ஒரு இதுதான் சார் லாஸ்ட்டு தான் சொல்லுங்க. தேங்க்ஸ் சார்.